புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஏன் மனிதா, எதிரியை எதிர்த்து வாழ்பவனை காட்டிலும் எதிரியை பார்த்து சிரித்து வாழ்பவனை புத்திசாலி. அப்படிப்பட்ட புத்திசாலியான உங்களை வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-5. வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா சார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பா செழுமையா இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணியாக அமைவது அவன் செய்யக்கூடிய வேலையோ அல்லது அவனுடைய தொழிலோ சார். அப்படிப்பட்ட தொழிலோ அல்லது வேலையிலையோ மிக உச்சியில பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே டமால்னு கீழே விழுந்துருவாங்க சார். இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் வாஸ்து பகுதி எது? இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது, உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய வார்த்தை. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முதலாக, இந்த பிரபஞ்சம், இந்த என்னுடைய இறைவன் முருகப்பெருமான் இந்த புதுயுகத்தில் என்னை இணைத்து இன்றோடு வந்து 3 ஆண்டுகள் வந்து முடிவடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வாழ்த்துக்கள் சார். நன்றிமா. எனக்கு இந்த புதுயுகத்தில் இந்த அற்புதமான வாய்ப்பு தந்தமையும் என்னுடைய திறமையை அழகாக வெளியெடுத்து காட்டக்கூடிய என்னுடைய தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் நம்மளுடைய டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா கேள்வி கேட்டீங்க? தொழில் ரீதியான பிரச்சனை. இப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில் அப்படின்றதே அவன் வாங்கி வந்த கர்ம பலன் தான். தொழில் அப்படின்றது அவன் கர்மா என்ன செஞ்சிருக்கானோ அதற்கு தகுந்த தொழில் தான் அவரை வந்து என்ன பண்ணுதுன்னா அடைகிறது அப்படின்னே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் அந்த குறிப்பிட்ட காலமாக மக்களோடு, பொதுமக்களோடு அதிக தொடர்புல இருக்கக்கூடிய மாதமாக ஒரு 3 மாதமாகவே இந்த வாஸ்து விசிட்ல இருக்கிறேன். அப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சிறுக கட்டி இருந்த பொழுது நான் சிறப்பாக இருந்தேன், நான் பெருக கட்டி விழுந்து விட்டேனே, காரணம் தெரியவில்லையே அப்படின்னு சொல்வதும், அதே போல ஒருவருக்கு 3 வாஸ்து நிபுணர்களை வைத்து நான் வீடு வைத்து கட்டியும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வீழ்ச்சிகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலையில கூட என்னால் அடியெடுத்து வைக்க முடியல, தொழில் முடக்கத்திலிருந்து, பண முடக்கத்திலிருந்து, கடன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து, நகைனா என்ன அடகு வைக்கிறதுனே தெரியாது அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து எல்லாம் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதற்கு ஒரு மிக முக்கியமான பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட மேற்கு பகுதியில் பெருமானவர்கள் தவறு செய்வதுதான் முதல் காரணம். இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, வட மேற்கு அதாவது கிழக்கு வடக்கு சார்ந்த வீட்டில் உள்ள நபர்கள் தான் இத்தகைய தவறுகளை செய்கிறாங்க. அதாவது வட மேற்கில் படி அமைகிறது, அந்த படியோடு சேர்த்த வண்ணம், வீட்டோடு சேர்த்த வண்ணம் என்ன பண்ணிடுறாங்கன்னா கழிவறையை அமைச்சிடுறாங்க. அப்போது வடக்கு வடமேற்கில் படி இருந்து கழிவறையை அமைத்து அந்த வடக்கு வடமேற்கு நீளும் பொழுது அங்கே ஈசானியம் என்பது வெட்டுப்படுகிறது. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே போர்டிகோவும் ஒன்று வச்சிடுறாங்க. அப்போது இதை வந்து ஈசானியம் வந்து முழுமையாக தானே இருக்குது அப்படின்ற பலனை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உறுதிப்படுத்திடுறாங்க. ஆனால் போர்டிகோக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணுற ஒரு பக்குவம் இல்லை. 4 புறமும் செங்கலாலான சுவருக்கு மட்டும்தான் அதனுடைய ஆற்றலை வந்து தேக்கி வைத்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது திறந்த வெளியில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுக்கு பிரபஞ்சத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் ஒருபொழுதும் கிடையாது. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான் ஒரு வீடு கட்டி விழுந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த வடக்கு வடமேற்கு சார்ந்த பகுதியில் மாடிப்படி, அந்த மாடிப்படிக்கு கீழே கழிவறை அல்லது மாடிப்படியோடு இணைத்த நிலையில் கழிவறை அமைத்திருக்கிறத நான் மிக தெளிவாக பார்த்திருக்கிறேன். அதுபோல வடக்கு சார்ந்த வீடு உள்ளவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெட்ரூமை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கழிவறைக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வடக்கு வடமேற்கு பகுதியை நீட்டும் பொழுது இயல்பாகவே ஈசானியம் வெட்டுப்பட்டு விடுகிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இத்தகைய தவறுகள் யார் அதிகமாக செய்வார்கள் அப்படின்னா கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். ஏன்னா கழிவறை படி அப்படின்றது கேது. அப்போ கேதுக்குட்பட்ட நிலை வந்து தடைகள். அப்ப கேது அதை கொடுத்தாகணும்னா இந்த வழியில தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தாக வேண்டிய கட்டாயம். அப்போ யாருடைய ஜாதகத்தில் இந்த குரு கேது, மீண்டும் சொல்ற குரு கேது ஜாதகத்தில் சேர்ந்திருப்பவர்கள் எல்லாம்
வடமேற்கு பகுதியில் என்ன தவறு செய்திருக்கிறீர்கள், வடகிழக்கு சரியாக இருக்கிறதா என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். குரு நீசம் பெற்ற ஜாதகத்தில் உள்ளவர்களும் வடகிழக்கு சரியாக உள்ளதா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கிரக பலன்கள் அவனை வந்து அடைவதற்கு ஒரு மிக முக்கிய காரணியாக அவன் வாழும் வீடே அமைகிறது. அவன் இந்த கிரக பலனிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணியாகவும் மிகப்பெரிய பரிகாரமாகவும் அவனுடைய வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய வழியும் தான் அமைகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமா சார், எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு குடும்ப தலைவருக்கு வந்து தொழில வீழ்ச்சி வருதுன்னா அது ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிக்கும். இப்போ இந்த கேது ஆதிக்கம் இந்த பிரச்சனை இருக்கிற ஜாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவருக்கு மட்டும் இருந்தா பரவாயில்ல, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்ப எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமா சார்? அதாவதுமா, இப்ப வந்து யாரு ஒரு குடும்பத்துல வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்கிறார்களோ, யாரு வந்து சம்பாதித்து ஒரு வீட்டை கட்டுகிறார்களோ, அவருடைய ஜாதக கிரக நிலைக்கு தகுந்தார் போலதான் அவர் வீட்டை அமைத்துக் கொள்கிறார். இல்ல, இப்ப அந்த பாதிப்பு அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வருது, தனி நபரை மட்டும் பாதிக்கலையே சார்? நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வீட்டு தலைவன், ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் தான் வீட்டினுடைய தலைவன், ஏன்னா இன்னைக்கு வீட்டு தலைவனாலதான் அடுத்தடுத்த நிலையில உள்ள எல்லாருமே வாழுறாங்க. அப்ப வீட்டு தலைவன் பாதித்தா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாதித்து விடக்கூடியதுதான். இப்ப சூரியன் கெட்டு போச்சுன்னா பூலோகமே இருண்டு போயிடுது இல்லையா, அது போல வீட்டு தலைவன் கெட்டு போயிட்டாருன்னா அந்த வீட்டுல உள்ள கிரகங்கள், இப்ப சூரியனுடைய கதிர்வீச்சிலன்னா எந்த கிரகங்களுமே இயங்காது, மற்ற எட்டு பிளானட்டுக்கும் வேல்யூவே கிடையாது. அது போல வீட்டு தலைவன் கெட்டு போயிட்டானா அந்த வீட்டுல உள்ளவாளுக்கும் வேல்யூபிளே இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி தவறுகள் இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டுல படிக்கிற வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க யார் வீட்டுல நல்லா பாருங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்னா இருக்கும், நான் செய்ய போறேன், நான் வேற ஒன்னு செய்ய போறேன், எனக்கு படிச்சிருக்க துறையில எனக்கு பயணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றவாளும் இந்த தவற பண்ணிருக்கவங்க தான். ஓ, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர் கனெக்டடா தான் இருக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. சரிங்க சார், இது எப்படி நாங்க சரி செய்வது, என்ன அந்த பகுதியில வந்தாக்க எங்களுடைய வாழ்க்கை வளமாகும்? அதாவதுமா, ஒரு வடமேற்கு அப்படின்றது எந்த விதத்திலும் வடக்கு வடமேற்கு பகுதி நீட்டுவிடக் கூடாது. வடமேற்குல கழிவறை இருப்பது சரிதான், அந்த இருக்கக்கூடிய தன்மை என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய பேரு வீட்டோட அட்டாச் பண்ணி கட்டிடுறது தான் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அதனால வடமேற்கு கழிவறையை முடிந்தவரை காம்பவுண்ட் வீடு ரெண்டையுமே இணைக்காத ஒரு வண்ணம் தான் வடமேற்கு கழிவறை அமைக்க வேண்டும். அதுபோல எந்த மூலை விட்டங்களையும், அதாவது வீட்டின் உள் உள்ள வந்து உள் மூலைகள்ல படி வருவது, வீட்டினுடைய உள் மூலைகள் வெளி மூலைகளை வந்து இழுக்கணும்னு நினைக்கிறது தவறான விஷயம். அதனால முடிந்த வரை வந்து ஸ்கொயரா வீடு இருக்கிறது மட்டும்தான் நல்ல பலனை அது நமக்கு மீண்டும் மீண்டும் திருப்பி கொடுக்கும். அதாவது இந்த வட மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டுட்டாலே அவங்க பணம் வந்து எடுக்கக்கூடாது, கடன் ஆகணும். அப்போ பணத்தை கொடுப்பது ரெண்டே விஷயம், ஒன்னு அவன் தொழில் யுக்தி, இன்னொன்னு இளம் தலைமுறையாக வரக்கூடிய படிப்பு யுக்தி. ரெண்டுமே குழம்பி போயிடுச்சு அப்படின்னா அங்க பணத்துக்கு வேலையே இல்லை இல்லையா, ஏன்னா அறிவுத்திறன் அங்க எதுவுமே இல்லை. அப்போ நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு சிரமமா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாமே இந்த வட மேற்கு பகுதியில் தான் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார்கள் என்பது உறுதியாகிறது. கிட்டத்தட்ட இந்த 3 மாதமா இப்படிதான் பாத்துட்டு இருக்கேன், இதை தவிர வேற எந்த வழியுமே செஞ்சிருக்கல மக்கள். சரிங்க சார், இப்ப எங்க வீட்டுல இந்த பாதிப்பு இருந்ததுன்னா நாங்க வந்து அதை சரி செஞ்சுக்கலாம் சார். இந்த கழிவறை வந்து வடமேற்குல இருக்கக்கூடியது, பக்கத்து வீட்டோடது இருந்ததுனாக்கா அபார்ட்மெண்ட்ல இருக்கோம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல, அதாவதுமா, இப்ப அபார்ட்மெண்ட்ல வந்து பக்கத்து வீடு அப்படின்னும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 4 சுவர் வந்து மூடப்பட்டதுன்னா அதற்குள்ளதான் அந்த ஆற்றல்கள் இருக்குமே தவிர, பக்கத்து வீட்டினுடைய பகுதியை நாம வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் நம்ம என்னைக்குமே நமக்கு வராது, அதற்கான வாய்ப்புகளும் குறைவாகத்தானமா இருக்கும். அப்பாடா அப்படின்னு நிம்மதி தரக்கூடிய விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், ஸ்ரீ ராமன் தர்மபுரியில இருந்து பேசுறோம். மேடம் ராமன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கப்பா, சொல்லுங்கம்மா. வீடு பாத்தீங்கன்னா வடக்கு பாத்தே வீடு. சரிங்கப்பா. கார்னர் பீஸ் 4 ரோடு போது வீதி. சரிங்கம்மா. எனக்கு பல கஷ்டங்கள் வந்தது, மந்த ஆபரேஷன் இது மாதிரி எல்லாம் வந்ததுங்க 2014 ஆம் ஆண்டு. சரிங்கம்மா. இப்போ 4 வீதி வந்து எந்த பகுதியில வருதுமா? ஒண்ணு திருமணம் ஆனீங்க எனக்கு, என்ன தீர்வு வடமேற்கு சார்ந்து வருதுங்களா? உங்க வீட்டுடைய வடமேற்குல 4 வீதி இருக்குதுங்களா? ஓகே, இது முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அக்னி சார்ந்த மனையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதாவது அக்னியினுடைய காரகம் உள்ள ஒரு மனை,
கேது வலுத்திருக்கக்கூடிய ஒரு மனையாக இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாவது, அது போல வந்து பாத்தீங்கன்னா மூளை சார்ந்த பிரச்சனைகள், அது போல வந்து டிப்ரெஷன், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இதை நீங்க முதல்ல என்ன தவறு பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வடக்கு சார்ந்த வாசல் வைத்திருக்கும் பொழுது இதனுடைய கெடுபலன்கள் வந்து அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்த மட்டில் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்கள் தொடரணும் என்பதை காட்டிலும் நீங்க வேற ஒரு வீடு மாறுறது நல்லது, அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா, அந்த தாக்கத்தில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா அப்படின்றதையும் கொஞ்சம் பரிசீலிச்சுக்கிறது மிக நல்லதுமா. வாழ்த்துக்கள் சார். நீங்க பேசும்போது ரொம்ப அழகா சொல்றீங்க, இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது, எவ்வளவு வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். ஆனா இந்த பிரபஞ்சத்துடன் நாங்க எப்படி சார் இணைவது, இந்த கனெக்ஷன் எப்படி கிடைக்கும், பிரபஞ்ச பேராற்றலை நாங்கள் எப்படி பெறுவது, சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பது? அதாவதுமா, பிரபஞ்சம் அப்படின்றது வேறல்ல, நம்மளுடைய எண்ணத்தினுடைய தொடர்பு தான் பிரபஞ்சம். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன்னை சூழ்ந்துள்ள உன்னுடைய பிரபஞ்சம் அவ்வாறே மாறுகிறது. நீ என்ன செயல்களை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய இடமும் மாறுகிறது. நீ எந்த இடத்தில் வாழ்கிறாயோ அந்த இடத்தினுடைய காரக பலனையே அந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் தருகிறது. அதாவது நாம் என்ன கற்பனை செய்கிறோமோ அதுதானம்மா பிரபஞ்சம். அப்போ இந்த கற்பனைக்கும் நாம் நினைக்கக்கூடிய காரியத்திற்கும் நிச்சயமாக ஒரு வலிமை உண்டு. அதாவது ஒரு மனிதன் காலையில் 6 மணிலிருந்து 8 மணி வரையும் நான் தன்னுடைய நல்ல நிலையில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடைப்பட்ட காலத்துல அவருடைய வாழ்க்கையில அவர் தொடர்புல என்னென்னலாம் அவர் பார்க்கிறார், என்னென்னலாம் செயல்படுறார், எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் சிந்திக்கிறாரோ அதனுடைய தொடர்ச்சியவே அது என்ன பண்ணணும்னா அடுத்த நாளுக்கு கொடுக்கும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா புலம்பின்னு இருக்காங்கன்னா அடுத்த நாளும் அந்த தொடர்ச்சி தான். ஒரு நாள் முழுவதும் நேர்மறையான விஷயங்கள் பேசுறாங்கன்னா அது அடுத்த நாள் நேர்மறையாகவே அமைந்து விடுகிறது. அப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதன் வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்பு பெறணும்னா முதல்ல தன்னுடைய மூளையையும் மனதையும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அப்ப மூளையும் மனதும் எனக்கு தெளிவாக இல்லை, என்ன பண்றதுன்றதுக்கு பதிலா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அப்போ மனம் செம்மையாக அமைய வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில தூக்கத்தினுடைய தன்மை வந்து சற்று குறைய வேண்டும். அப்போ எந்த மனிதன் வந்து 5:40 நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது பிரபஞ்ச பேராற்றல் நம்மோடு நிறைந்திருக்கக்கூடிய காலம் என்பது காலையில 5:40. இந்த 5:40 மேல ஒரு ஆண்மகனாக இருக்கட்டும், ஒரு பெண்மகளாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் உறங்குவது அந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. பிரபஞ்சத்தில் வேண்டியதையெல்லாம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவா எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 5:40 மேல் எழுந்திருக்கக்கூடிய தன்மையை பெற வேண்டும். அதுபோல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல குளியல், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா 4:30 சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் குளிச்சுட்டு விளக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்மளுடைய நீர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பித்ரு தேவதைகள் இருப்பாங்க, அதாவது நம்மளுடைய பித்ருக்கள் எல்லாமே நீர்ல இருக்கிறதுனாலதான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நீர் தெளித்து நம்ம பிண்ட தர்ப்பணம் கொடுக்குறோம், பிண்டத்துல நம்ம தெளிக்கிறோம் இல்லையா. அது போல நம்ம உடல்ல நீர் இருக்கக்கூடிய பகுதி நம்மளுடைய வாய், அதனால அவங்க வாய்க்கு போயிட்டு அந்த உணவு சேரணும், நம்ம இருக்கிறப்பதான் சாப்பாடு போடல, இல்ல அதப்பவாது அந்த சாப்பாடை போடுறோன்றதுக்காக என்ன பண்றோம்னா அந்த நீரை அந்த உணவில் தெளிக்கும் பொழுது அந்த உணவு எங்க போயிட்டதுன்னா நாரண பெருமான் கிட்ட போயிட்டு அந்த பித்ருக்கள்கிட்ட போய் சரணாகதி அடையுது. அப்ப நாரணன் எங்க இருக்காரு, பார்க்கடல்ல இருக்காரு. அப்ப அந்த பார்க்கடலோடு தான் நம்மளுடைய பித்ருக்களும் என்ன வாழ்றாங்க, அந்த நீரில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இறைவனுக்கு வந்து சுப்பிரபாதம் பாடி அவர் அபிஷேகம் காணக்கூடியதே 5:40 மேல் தான், சரியா. அப்போ அந்த 5:40 மேல் தான் கண்டிப்பா ஒரு பெண்மணியாக இருக்கட்டும், ஒரு ஆண்மகனாக இருக்கட்டும், குளிப்பது நன்மை அளிக்கும். 4 மணிக்கு குளிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நீர்ல உள்ள பித்ருக்களையும் அதே சமயத்துல அதுல இருக்கக்கூடிய தேவதைகளையும் நாம துன்புறுத்துவதாக ஐதீகம். அதனால பெரும்பாலான நபர்கள் 4 மணிக்கு எழுந்திருச்சு நான் குளிக்கிறேன் இல்ல பூஜை பண்ணேன் அப்படின்னா அதற்கான பலனை பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா 5:40 பிறகு குளிப்பவர்கள் நிச்சயமா நல்ல பலனை பார்ப்பாங்க. ஸோ அந்த 5:40 மேல் குளிப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல், பிரபஞ்சத்தால் ஒரு மனம் வந்து மிகப்பெரிய எழுச்சி அடையும். அப்போ எழுச்சி அடைந்ததற்கு பிறகு அந்த குளிக்கும் பொழுது அவங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும், காலையில் எழுந்தவுடன் யார் வந்து நீரில் வந்து தன்னுடைய முகத்தை பார்க்கிறார்களோ, அதாவது அந்த காலத்தில் எல்லாருமே அதுதான் பண்ணுவாங்க. கங்கா ஒவ்வொரு நீரையும் கங்கா யமுனை சரஸ்வதிக்கு இணையாக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய நிலையை இணைத்துப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீரில் முகம் பார்க்கறது வந்து பிரபஞ்சத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நீர் தான் நம்ம உடலை சுத்தம் செய்கிறது, மனதை சுத்தம் செய்கிறது, சந்திரனுடைய ஆதிக்கம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீரில் பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா சார், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
நான் மேடவாகத்துல இருந்து பாஸ்கர் பேசுறேன். பாஸ்கர் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. அக்னி மூலைக்கும் குபேர மூலைக்கும் நடுவுல சென்டர்ல போட்டிருக்கேன். என்னோட ஈசானி மூலையில போட முடியல. பணம் வருது, தங்க மாட்டேங்குது. சரிமா, இப்போ வட மேற்குல வந்து கழிவறைய வீட்டோடு சேர்த்த மாதிரி கட்டிருக்கீங்களா? வடக்கு வடமேற்கு பகுதியை அல்லது நீட்டி இருக்கீங்களா? இல்ல, கிடையாது, கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுடைய மெயின் கேட் அந்த ஜம்ப் இருக்கு இல்லையா, நீங்க போர் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த போர் போட்டதுல இருந்து நடந்து உங்களுடைய வாசல்ல உள் நுழையக்கூடிய அமைப்பு இருக்கிறதா? அதாவது வாசல் அதை கடந்துதான் நீங்க வாசல் மெயின் வாசல்ல என்ட்ரன்ஸ் ஆகுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதா? ஓகே, அதாவது ஜம்ப் நான் சொல்றது தண்ணீர் தொட்டி. ஓகே, போர் போர் வந்து எங்கன்னா கிழக்கு மத்திய மத்தியில இருக்கு. இப்ப வாசலும் கிழக்கு மத்திய மத்தியில வச்சிருக்கீங்களா? தெற்கு பார்த்த வாசல். நான் கேட்பது வந்து தலைவாசல்மா, தலைவாசல் எந்த பகுதியில்? தலைவாசல் கிழக்க பார்த்து வச்சிருக்கேன். அந்த கிழக்கு பார்த்த தலைவாசலுக்கு நேரா உங்க போர்வெல் இருக்கிறதா? இல்ல, கிடையாது, அது ஒதுங்கிதான் இருக்கிறது. சரி, உங்க வீட்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வட மேற்கு பகுதியை வந்து நீங்க கொஞ்சம் சரியா அமைச்சுக்கிறது வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா வடமேற்கு பகுதி பாதிக்கப்படாம கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு தடை பெறாது. முடிந்தவரை இந்த 45 degrees வடமேற்கு வடகிழக்கு இந்த ரெண்டு விஷயத்துலதான் நீங்க தவறு பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நீங்க வந்து நல்ல ஒரு வாஸ்து ஆலோசகரை வச்சு பரிசீலனை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. சார், உங்க கேள்விகளை கேளுங்க சார். சார், என்ன வயது வந்து 58 வயது ஆகுதுங்க சார். சரி, எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு 12 வீடுகள் வாங்கிட்டேன் சார். எதுவும் நிரந்தரமான வீடு அமையல சார், எல்லாம் வாடகை வீட்டுல. ஏன்னா தாய் தப்பு எல்லாம் சுத்தி எனக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. சரிம்மா, மூணு குழந்தைகளோட நான் இருக்கேன். எனக்கு உடல்ல வந்து பாதிப்பும் தொடர்ச்சியா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சரிம்மா, இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு, ஒரு தெய்வ வழிபாடு வழிமுறைகள் சொல்லுங்க. சரிம்மா, இப்போ நீங்க ஜாதகத்தை வந்து ஜோதிடர்கிட்ட பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு ஏதாவது நீசமாகி இருக்கு அப்படின்ற பலன் ஏதாவது சொல்லிருக்காங்களா? உங்களுக்கு வீடு சார்ந்தே உங்களுக்கு எந்த பலனும் சரியாக அமையலன்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் நீசமான பலன்ல இருக்கிறார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த வீட்டிலயுமே உங்க இடத்துல வந்து வடகிழக்கு பகுதி வந்து சரியாக அமையாத ஒரு வீட்டுலதான் நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க. அதனால மெயினா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில அண்ணாமலையாருடைய கிரிவலத்தை தொடங்குங்க. அந்த கிரிவலம் வந்து நீங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதமும் நீங்க கிரிவலத்தை தொடர்பு படுத்தி தொடங்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா அதுல ஒரு நல்ல மாற்றத்தை பிரபஞ்சம் தருமா. வாழ்த்துக்கள். ஒரு முறை நல்ல ஜோதிடரையோ அல்லது ஜோதிடரை பார்த்து நீங்க வந்து உங்களுடைய விஷயம் என்னன்றத தெளிவா தெரிஞ்சுக்கிறது மிக நல்ல விஷயமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், அந்த பிரபஞ்சம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பத்தி ஒரு பினிஷிங் கொடுத்துடலாம். அதாவது பிரபஞ்சத்தை பொறுத்தளவுல நீரில் முகம் பார்ப்பது ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம். நீரில் முகம் பார்த்து குளித்து விட்டு பின்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் செய்வது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மனம் தெளிவானால் செயல் தெளிவாகிடும். அதனால காலையில ஒரு மனிதன் 5:40 எழுந்திருப்பதும், அதே போல வந்து நீரில் முகம் பார்ப்பதும், தன்னுடைய சூரிய நமஸ்காரத்தை வந்து ஒரு ஆண்மகன் செய்வது மிக சிறப்பான ஒரு விஷயம். அதே சமயத்தில் லக்ன அதிபதி வழிபாடு, உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரை நீங்க பார்த்து லக்ன அதிபதி யார், அதற்கு தகுந்த கடவுள் யார் என்பதை வழிபட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்வது சிறந்த நற்பலனை கொடுக்குமா. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார், தொடர்ந்து பேசும். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்,
ஓகே சார், இப்போ நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க, ஒரு நேயர் கூட கேட்டிருந்தாரு, வீட்ல வந்து வடகிழக்கு பகுதியில ஏதாவது வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. இல்ல, நாங்க செப்டிக் டேங்க், போர்வெல் எல்லாமே கரெக்டான பகுதியில இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் அவருக்கு அந்த பண கஷ்டம் மன கஷ்டம் ஏன் சார்? அதாவது அவருக்கு வந்து தன்னுடைய பகுதியை சரியா என்ன அப்படின்றத சொல்ல தெரியல. அதாவது நம்ம நேர்ல போய் பார்க்கும்பொழுதுதான், உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உள் மூலைகள்ல வந்து படியே போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாஸ்துல இருக்கிறது. இப்ப அவர் வந்து கட்டியிருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா ஹை ரூப் போட்டு கட்டியிருக்கிறதா, இல்ல உள் மூலையில படி வச்சிருக்கிறாரா, அல்லது தென்மேற்கு சார்ந்து ஏதாவது பாதகங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம கண்டிப்பா யூகிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது நார்த் ஈஸ்ட் கார்னர், நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஒரு வாஸ்துன்றது வந்து ஒரு மூலையை வச்சுமே நம்ம வந்து முடிவு செய்து விட முடியாது. ஜாதகம் எப்படி 12 பாபங்களை வைத்து ஒட்டுமொத்த பலனும் சொல்லப்படுகிறதோ, அதுபோல வாஸ்துல 8 திசையும் 9 நவகிரகங்கள் அடக்கிய ஆதிக்க பகுதிகளையும் கொண்டுதான் அந்த வீட்டில் வந்து பட்டியல். இப்போ உதாரணமா நான் வாஸ்து பார்க்க ஒரு வீட்டுக்கு போறேன் அப்படின்னா, என்கிட்ட யாருமே பேசக்கூடாது அப்படின்றது தான் முதல்ல சொல்லுவேன். நீங்க யாரு, என்ன என்ன தொழில் பண்றீங்க, எதுவுமே என்கிட்ட சொல்லக்கூடாது. பட் ஒரு 10 பாயிண்ட் தான், அந்த போயிட்டு வாஸ்தை விசிட் பண்ணிட்டு அந்த 10 பாயிண்ட் தான் எழுதி கொடுப்பேன். அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளதான், அந்த 10 பாயிண்ட் தான் உங்களுடைய பிரச்சனையா இருக்கும். அதை மீறி நான் வந்து அந்த வீட்டுக்கு வேற போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. இது எதுக்காக நான் இதை மெயினாக எடுத்தேன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து நீங்க அடிக்கடி நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நாங்கள் பூஜை புனஸ்காரம் செய்த பணத்தை சேர்த்து வைத்திருந்தால் கூட நாங்கள் நன்றாக இருந்திருப்போம். அந்த பூஜை புனஸ்காரம் கூட ஒரு மனிதனுக்கு பலன் கொடுக்கவில்லை என்றால் அவன் வாழும் வீடு சரியில்லை என்று அர்த்தம். அப்ப அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா, இவ்வளவு நாள் நான் சொன்ன பூஜை புனஸ்காரங்கள் மக்களுக்கு தவறாக இருக்கிறதோ என்ற ஒரு பரிகாரத்துக்காக நான் மக்களை தேடி தேடி போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லது செய்யணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கான காரணமே இதுதான். அப்போ செய்யக்கூடிய பூஜைகளை விடவும், சொல்லக்கூடிய மந்திரங்களை விடவும், இறைவனை விடவும் வாஸ்துதான் பெரியதுன்னு சொல்றீங்களா? வாஸ்துதான் இறைவன், இறைவன் தான் வாஸ்து. ஐம்பூதம் தான் மிகப்பெரிய இறைவன். இறைவனுக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாதுமா. ஐம்பூத ஆற்றல்கள்ல ஒரு பூதம் குறைஞ்சாலும் இறைவனுக்கு வலிமை இல்லை, இறைவனாக நம் பாவிக்க முடியாது. அது போலதான் ஐம்பூதத்துல வீட்டுல ஒரு பூதம் இல்லை அப்படின்னாலும் வாஸ்துவினால் பலன் இல்லை. அந்த வாஸ்துவினால் வாழக்கூடிய மனிதருடைய உடல்லையும் ஒரு பூதம் இயக்கம் இல்லைன்னா நம் நோயாளியாகிறோம். வீட்டுல ஒரு பூதம் குறைஞ்சு போச்சுன்னா வீடு நோயாளியாகிறது, அதுல இருக்கிற நாமும் அந்த நோயாளி தன்மையை பெறுகிறோம். நம்மளால எதுவுமே சிறப்பா செயல்பட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவு பேரோ பார்த்தாச்சு, எவ்வளவு பேரோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மிக முக்கியமா மீண்டும் மீண்டும் சொல்றேன், எத்துணை ஜோதிடங்கள், எத்துணை ஜோதிட ரகசியங்கள், நானே சொல்றேன், ஜோதிடத்தை பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஜோதிடத்தை நம்ம வந்து ஆராய்ச்சியாக எடுத்ததை தீர்க்கும் வல்லமை வாஸ்துவிலும் பிரபஞ்சத்திலும் நிச்சயமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. வாழ்க்கை வெல்வதற்கு வாஸ்துவே வழித்துணையாய் அமையும். அதி அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான, ஆரோக்கியமான, வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க, மிக்க நன்றி. நன்றிம்மா. நேர்களே, தொடர்ந்து நான் வந்து வாஸ்து விசிட் வந்துட்டு இருக்கேன் தமிழகம் முழுவதும். அதனால உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரோலிங்கில் தொடர நண்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். முடிந்தவரை நான் உங்களுடைய வீட்டிற்கு வரும்பொழுது யாரும் தயவு செய்து பேசாதீர்கள். நான் சொல்லி முடித்ததற்கு பிறகு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் என்று கூறி, இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.